பிக் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். அண்ட் அதான் என்னோட பேர் விஜய். பட் ரொம்ப வருஷமாகவே நான் வீண் தான் சைன் பண்ணுவேன். ஐ மீன் நாட் பிகாஸ் லைக் தெர் ஆர் சோ மெனி விஜய்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. எஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்க கூட நிற்க முடியாதுன்ட்டு பேரை சுருக்கிக்கிட்டேன் நானே. ஸோ யா, ஐ வி. அண்ட் நான் விஷமக்காரன். இந்த படத்தை எழுதி இயக்கி நடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், அது நீங்கள் சொல்லுங்கள் பார்த்துட்டு. ஸோ அதனால் எப்படி இந்த படத்தில் நான் ஒரு மூணு விஷயமாகவும் பேசி ஆகணும். ஸோ நடிகராக இயக்குனராக அண்ட் பாடலும் எழுதியிருக்கேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு நான் பேசுறது நீங்கள் கேட்டதாக ஆகணும், ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ ஆக்சுவலி நான் ஒரு இயக்குனராக சொல்கிறேன். நான் படத்தை ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து ஒரு பெட் ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம், என்ன ஸ்கிரிப்ட் போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஐ மீன் இண்டஸ்ட்ரி புதுசு, ஃபஸ்ட்டு படம் எடுக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து நிறைய விஷயம் தேவைப்பட்டது. லைக் கதையை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணோம், லைக் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேனிப்புலேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது நேச்சுரலாகவே நாங்கள் நிறைய பண்ணுவோம். நிறைய ஒர்க் ஷாப்ஸ்லாம் எடுத்துருக்கிறதுனால மேன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனிப்புலேஷன், ஐ ஃபெல்ட் லைக் வில் கோ வித் மேனிப்புலேஷன். அண்ட் கதையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு, பட் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான், நம்ம கண்ணுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும், சூப்பராக இருக்கடா கதை அப்படின்னு. பட் மற்றவங்ககிட்ட போய் சொன்னால் காரி திப்பிடுவாங்க. ஸோ நான் எப்போவுமே அதான் ஃபஸ்ட்டு என் ஒய்ஃப்ட கேட்டுருவேன். ஸோ அவளே ஓகேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லோவாக அடுத்தது மைக்கோ டைரக்டர் ஒவ்வொருத்தட்டையாக சொல்ல ஆரம்பித்தேன். அண்ட் அதான் அப்படி தான் நீலு சொன்னதே வந்து முக்கியமாக நீலு நான் கூப்பிட்டது என்னென்னா, அவரு தான் இந்த கதையை அப்ரூவ் பண்ணார். இதை நம்பி பண்ணலான்டா, நல்லாயிருக்கு பண்ணுடா அப்படின்னாரு. ஸோ இஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். பட் ஒரே கண்டிஷன் தான் சொன்னேன், ஹீஸ் உங்களுக்கு தெரியாது நீலு பற்றி, ஹீஸ் அ ஸ்டேஜ் டைரக்டர். ஸோ நான் அவர்கிட்ட தெளிவாக சொன்னது என்னென்னா, ஷூட் பண்ணும்போதெல்லாம் வந்துடாதீங்க, ஏன்னா அவரோட ஆக்டிங் எக்ஸ்பெக்டேஷனே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் எனக்கு என்ன வருதோ அதை நான் நடிச்சுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்பர் ஒன். அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நிறைய இனிஷியலி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பிகாஸ் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்ஸ் கன்வென்ஷனலாக பென் அண்ட் பேப்பர்ஸில் பண்ணிட்டு இருந்தோம். வி ஃபெல்ட் லைக் யூ நோ வி ஆர் யூஸ் டு தி எம்ஐஏ சிஸ்டம்ஸ், லைக் யூ நோ டேஷ் போர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ பண்ணும் போதே நினச்சோம், இந்த மாதிரி படம் பண்ணும் போதே ஒரு கூடவே ஒரு சாஃப்ட்வேராக பண்ணலாமா அப்படின்ட்டு. ஐ மீன் தட்ஸ் தி ஒர்க் ஆஃப் பீங் அண்ட் யூ நோ சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்ட். ஐ எம் ஐ நோ தட்ஸ் மை கோர் ஒர்க். I still get my hands dirty with software tools and technologies. படத்துக்கும் பண்ணுற மாதிரி அப்படியே ப்ரொடக்ஷனுக்கும் சேர்த்து ஒரு சாஃப்ட்வேர் நாங்களே வந்துட்டு ஆர்கிடெக்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டோம். ஸோ அதோட ஒரு முன்னோட்டமாக அதை வச்சு ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த படத்தை ஃபுல்லாக போட்டு பார்த்தோம். கைண்ட் ஆஃப் நோ POC ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி பண்ணோம். சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட் ஆஸ் அ டைரக்டர் படத்துக்கு பட்ஜெட் பெருசாக இல்லை, ரொம்ப சின்ன பட்ஜெட் தான். ஸோ அதனால் நான் போட்ட ஸ்கெட்யூல் வந்து 17 கால் ஷீட்ஸில் முடிக்கிறதா தான் பிளான் எங்களுக்கு. பட் அந்த தி ஸ்ட்ரேஞ்ச் திங் இஸ் லைக் வித் தி ஹெல்ப் ஆஃப் அ சாஃப்ட்வேர் வி ரேப்ட் இட் அப் இன் 13 கால் ஷீட்ஸ். ஸோ மொத்த படத்தையுமே 13 கால் ஷீட்டில் முடிச்சிட்டோம். ஸோ அது ஐ மீன் நாட் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ஹெல்ப் தான் பண்ணிச்சு, பட் பிகாஸ் ஆஃப் தி டீம் அண்ட் எவ்ரி ஒன் ஓவர் ஹியர். அண்ட் இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் ஃப்ரீயாக ரோல் அவுட் பண்ணுறதாகவும் இருக்கும் கூடிய சீக்கிரத்தில். இது ஒரு பக்கம். அண்ட் சைத்ரா அண்ட் அனிகா, இவங்கள பற்றி நான் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எப்போ ஷூட்டிங் அவுட்டோர்னு போய் நாங்கள் எங்கேயாவது இறங்கினோன்னா, சைத்ராவோட இறங்கினோன்னா அங்கே ஒரு பெரிய க்ரௌடே வந்துடும். ஸோ ஐ மீன் இப்போ உங்களை மாதிரி யாரும் என்ன பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க, அவங்கள பார்க்குறது தான் வருவாங்க. ஸோ உங்களை மாதிரி தான் வந்து எல்லோரும் அவங்கள தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோ ஒரு பாப்புலர் ஃபிகர் அவங்க. ஸோ நல்லா பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அனிகா, ஐ மீன் நிஜமாக நான் ஃபஸ்ட்டு நான் அனிகா முதல் முதல்ல இந்த ஜாஸ்மின் சாங்கில் தான் பார்த்தேன். பார்த்த உடனே நான் சொன்னேன் பாலாஜிக்கிட்ட, லைக் நோ டூ வாட் அவர் இட் டேக்ஸ், நோ ஐ வாண்ட் ஹர் இன் த மூவி. ஸோ ஒரு நிமிஷம் பாஸ் விட்டு பேச முடியல, எஸ்பெஷலி பீப்புள் ஆர் தேர் ப்ரெஸ் இருக்காங்க. ஏதாவது எழுதிட்டீங்கன்னா என் ஒய்ஃப் அங்கே தான் உட்காந்துட்டுருக்கா. ஸோ ஐ சார் லைக் நோ பாலாஜி யூ நோ ஹி டிட் ஆல் தி ட்ரிக்ஸ் அண்ட் தென் யூ நோ டு மை சர்ப்ரைஸ் நோ ஷி வாஸ் ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல் அண்ட் தென் யூ நோ கோஆப்ரேட்டிங் நல்லா பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஷி ஹஸ் காட் அன் எக்ஸ்பிரசிவ் ஐஸ். ஐ மீன் நான் போய் சொல்லலை, நீ உங்களுக்கே தெரியும், பார்த்தா தெரியும், சில பேருக்கு மட்டும்தான் அந்த கண்ணிலே விளையாடுவாங்கன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி க்ரூன்னு பார்த்தீங்கன்னா, ஐ மீன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பெருசாக இல்லை, சின்ன சின்னது தான். பட் இட்ஸ் அ மெலோ ட்ராமா, அதுக்கு மேலே எங்களுக்கு தேவைப்படலை நம்பர் ஒன். அண்ட் ரெண்டாவது தேவைப்பட்டாலும் பட்ஜெட் இல்லை. அண்ட் ஸோ யா இது அபவுட் தி காஸ்ட் அண்ட் க்ரூ. பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து என்ன வேணால் சொல்லிடலாம். நான் லைக் நாங்கள் படத்தை பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம், நவ் ஐ மீன் வி ஆர் ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீ கிளைமேக்ஸ், லைக் ஃபினிஷிங் லைனுக்கு பக்கத்தில் இருக்கும். பட் என்ன தான் வந்து நான் பண்ணேன்னு சொல்கிறதோட பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி தி டீம். அதாவது நான் நின்றுட்டுருக்கேன்னா இவங்க இவங்களோட மேலே தான் நான் நின்றுட்டு இருக்கேன். ஐ மீன் அவங்கள ஒருத்தர் ஆடினா கூட நான் ஆட வேண்டியது தான். ஸோ அதனால தான் நான் சொன்ன போதும் ஃபஸ்ட்டு வீண் மட்டும் போடுறது இல்லாமல் டீம் வீண் போட்டுட்டேன். ஏன்னா உண்மையான கிரெடிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மொத்த டீமுக்கும் தான். அவங்க எல்லாரும் தூக்கி தான் என்ன நிற்க வச்சிருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து பேச முடியாதுங்கிறதுனால என்ன பேச சொல்லியிருக்காங்க. ஸோ அதர்வைஸ் ஐ மீன் என்டையர் கிரெடிட் வலிஃபதி தி என்டையர் நோ டீம், மை கோ டைரக்டர்ஸ் அண்ட் நோ எவ்ரி ஒன், லைக் எல்லாரும் ரொம்ப பண்ணணும். அண்ட் ஃபைனலி விழாவோட நாயகர்கள் கவின், ஆதித்யா. ஸோ இவங்க எனக்கு கொஞ்சம் ரொம்ப வருஷமாகவே தெரியும், சின்ன பசங்க தான். முக்கியமாக என்னென்னா இவங்களை சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு பெரிய ரீசன் என்னென்னா, இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. வேற எந்த மியூசிக் டைரக்டர்ட்டும் போயிட்டோம், நான் போயிட்டு ஏதாவது டியூனை மாற்றுச்சுன்னா இவர் பெரிய ஸ்பீல்பர்க் வந்துட்டார், இவர் இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி சொன்னாங்க டைரக்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் 17 கால் ஷீட்ஸில் முடிப்பேன்னு சொல்லும் போதே எல்லோரும் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு சினிமா தெரியாது அப்படின்னாங்க. ஸோ அப்போவே நான் சொன்னேன் லைக் எனக்கு சினிமா வேணால் தெரியாமல் இருந்திருக்கலாம், பட் ஐ நோ மேன் மேனேஜ்மெண்ட் அண்ட் தி டீம் ஒர்க். ஸோ அந்த டீம் ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன் லைக் 17 கால் ஷீட்ஸில் முடிப்போம்னு, பட் வி ராப் இட் அப் இன் 13 கால் ஷீட்ஸ். ஓகே, அண்ட் பேக் டு ட்ராக்ஸ். கவின் அண்ட் ஆதித்யா, நாங்கள் எப்போவுமே ஒர்க் பண்ணும் போதே ஒரு ஒரு சாங்கும் ஒரு ஒரு ஆர் ஆர் பண்ணும்போது ஒரு ஐட்ரேட்டிவ் மோடில் தான் போவோம். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, யார் டைமும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. பட் அந்த ஒரு இந்த அக்னி ஃபிலாசபின்னு ஒரு சாங் கேட்டிருப்பீங்க, பயங்கர பஞ்சிங்காக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்க தனியாக வந்து ஒரு 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 ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் தனியாக ஒரு ட்ராக் போட்டு கொண்டு வந்தாங்க. அது எனக்கு சம்மாட் பிடிக்கல, வேறு இதுக்கு முன்னாடி வேறு ட்ராக் போட்டிருந்தாங்க, எனக்கு பிடிக்கல. நான் 1 மந்த் அப்போவே சொல்லிட்டேன் உங்களுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைடா மாற்றிருங்கடா அப்படின்னு. பட் அவங்க ஒன்றுமே சொல்லலை, ஒரு மூஞ்சு காட்டில் ஒன்றுமே சொல்லலை. ஸோ ஜஸ்ட் போயிட்டு அப்படியே வந்து என் கூடவே ஒர்க் பண்ணி இப்போ இந்த ஃபிலாசபி அக்னி ஃபிலாசபின்னு சொல்லி பண்ணாங்க. ஸோ இந்த கம்ஃபர்ட் எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டாக வேறு எந்த மியூசிக் டைரக்டர்கிட்டையும் வராது. அதனால் அது ஒன்று ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. நாட் ஜஸ்ட் தி மியூசிக், ஆல்சோ தி ஆர்ஆர் பிட் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதையும் மீறி கவின் சீனில் எனக்கு நிறைய சஜஷன் சொல்லியிருக்கான். அவன் தான் 2-3 சீன் கரெக்ஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் ஆஃப் சர்டன் சீன்ஸ் அவன் தான் சொன்னால் நிறைய சொல்லியிருக்கான். அண்ட் மோர் தென் எனி திங், லைக் இன்றைக்கி இந்த காஸ்ட்யூமில் இருக்கேன், என் ஒய்ஃப் தான் இதை ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தா. நாங்கள் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு ஒயிட் கலர் வாட்ச் தேவைப்பட்டது. ஸோ எங்ககிட்ட பிளாக் வாட்ச் தான் இருந்தது. அவன் என்ன பண்ணலாம் வாங்கலாமான்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தா கவின் ஒயிட் வாட்ச் வச்சுருந்தான். ஸோ குடுறா வாட்சிங் குடுறான்ட்டு அதிகம் வாங்கிட்டோம். ஸோ இவங்களை நம்பி எல்லாரும் பணம் கொடுக்கலாம், ஏன்னா இவங்க மியூசிக் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, கேட்டால் வாட்ச் கொடுப்பாங்க, சீனில் கொஞ்சம் கரெக்ஷன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ நம்பி கொடுங்க. ஸோ இவங்கக்கிட்ட நான் சொல்கிற ஒரு ஒரு விஷயம் என்னென்னா, ஐம் ஷுர் அவங்க ரொம்ப நல்லா பண்ணுவாங்கன்ட்டு. நான் இன்னும் ஒரு 3-6 மந்த்ஸ் கழிச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க என் ஃபோனே எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். எனக்கு சாரி, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், வேறு ப்ராஜெக்டில் இருக்கேன், ஏன் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லணும்னு சொல்லி. ஸோ ஐம் ஷுர் தே வில் டெஃபினெட்லி டூ தட். ஸோ யா, அது அதே மாதிரி எல்லாரும் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஆரம்பிக்கும் போது அவங்க தான் வந்து என்ன ஒரு நடிகை நான் மாற்றினது. ஏன்னு சொன்னால், ஜென்ரலி எல்லாரும் நடிக்கிறதுக்கு வந்து காசு கொடுப்பாங்க, இவங்க தான் வந்து என்ன நடிக்காமல் இருக்கிறதுக்கு காசு கொடுத்தாங்க. எப்படி சொன்னால், லைக் நாங்கள் ஆக்சுவலி இந்த கதையை எழுதும் போது நான் எழுதிட்டு முடிச்சுட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்லாம் பேசும்போது நான் மனசில் நினச்சி எழுதினதே அரவிந்த் சுவாமி தாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் அது நல்லாயிருக்கும். அண்ட் ஐம் அ ஹார்ட் கோர் ஃபேன் ஆஃப் அரவிந்த் சுவாமி, அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நான் அதை நினச்சி தான் எழுதினேன், அவரை நினச்சி தான் எழுதினேன். ஃபுல்லாக எழுதிட்டு அவர் மாதிரி ஒருத்தர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு பேசும்போதே அவங்க சொல்லிட்டாங்க, உங்களுக்கு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸ், நீங்கள் ஒரு டைரக்டரும் இல்லை அண்ட் அவ்வளோ பெரிய பட்ஜெட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருள்மூர்த்தி தான் ஃபஸ்ட்டு சொன்னார், நீங்களே கொஞ்சம் ட்ரை பண்ணி பண்ணிவிடுங்க, உங்களுக்கு கை வந்த கலை தானே, பைகமி இல்லை மேனிப்புலேஷன். ஸோ அதனால் வந்து அதை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மற்றபடி பெருசாக ஒரு பெரிய ஆக்டிங்கில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு ஆஸ்பிரேஷன் பண்ணுறல, என்னோடய கோர் ஃபோக்கஸ் டைரக்ஷன் தான். டைரக்ஷன் தான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, லைக் நான் கன்வென்ஷனல் ரூட்லேயும் வரல, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக இருந்து கஷ்டப்பட்டு படித்து கற்றுட்டு வந்த மாதிரி அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ரூட்லேயும் வரல. நிறைய படங்கள் பார்த்து அந்த ஒரு நாலேஜ் தான் நினைக்கிறேன். நான் காமிக்ஸ் நிறைய படிப்பேன் சின்ன வயசுலேயே, இப்போ கூட காமிக்ஸ் தான் படிப்பேன். ஸோ அதனாலேயே நிறைய இந்த ஃப்ரேம்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சது பிடிச்சிருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா, பாலச்சந்தர் அவர்களோட படம் நான் நிறைய பார்ப்பேன். அவர்கிட்ட இருந்து தான் ஒரு படத்துக்கு கதையெல்லாம் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அண்ட் ஃபாசில்,
அவர் படம் பார்த்து தான் திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா கிளிப்பேச்சு கேட்கவா தான் என்னோடய லைஃப் டைம் ஃபேவரேட். அது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, டைம் இருந்தால் பாருங்கள், ரொம்ப நல்ல மூவி. ஸோ ஃபாசில் மூவிஸ் எல்லாத்தையும் பார்ப்பேன் நான், அதை பார்த்து தான் வந்து ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ முக்கியம்னு கற்றுட்டேன். அண்ட் டேவிட் ஃபின்ச்சர் அவர் படத்தை பார்த்து தான் ஃப்ரேம்ஸ் எவ்வளோ முக்கியம்னு பார்த்து கற்றுட்டேன். லைக் ஒரு விஷுவலாக வந்து நான் ஒரு 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 விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்கு முன்னாடி விஷுவலாகவே அவங்க ஃப்ரேம்லேயே கன்வே பண்ணிட்டு போயிடுவாங்க. அண்ட் கலர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேள்வி ஞானம் பார்த்த ஞானத்தை வச்சு தான் ஒரு டைரக்டராக வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். தெரில இதுக்கப்புறம் வந்து எப்படி போகணும்னு தெரியல. பட் டெஃபினெட்லி ஒரு குட் நியூஸ் என்னென்னா, அடுத்த படம் ஆக்சுவலி ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்சிட்டோம், பட் நான் நடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ரோஸ்லின் சொன்னாங்க நான் எங்கே இருக்கேன்ட்டு, அதனால வேணாம் அடுத்த படம் வேணால் நடிக்க ட்ரை பண்ணுறேன். பட் ஐம் நாட் அன் யங்ஸ்டர், எங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ் கம்ப்ளீட் தி என்டையர் டீம் அனோ டீம் க்ரூ இஸ் யங், நோ ரியலி யங், ரியல் யங். ஸோ அண்ட் என்னோட இங்கே இருக்கிறவங்க தான் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. லைக் ஸ்பெஷலி சொல்ல போனோம்னா ஜெனி என்னை அழகாக காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, காஸ்டியூம் ஸ்டைல் பண்ணுறதுக்கு. அண்ட் கிருஷ்ணாராவ் மேக்கப் அண்ட் மை ஃப்ரெண்ட் தீபா, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறாலும் நீ அவள் தான் தீபா அடிக்கடி சொல்லுவாள், நீ எப்படி பார்த்தாலும் அழகாக இல்லடா அப்படின்னுவா, ஏதாவது ஒரு ஆங்கிள் அழகாக காட்டுங்க அப்படின்னுவேன். ஸோ அண்ட் தென் மை யூனோ கோ டைரக்டர் பிஸி, ஷீ அவெல்லாம் வந்து ரொம்ப எவ்ரி டைம் நான் நடிக்கிறேன்னு சொல்லும் போது அவளுக்கு தான் தெரிஞ்சு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவளால் இன்னும் கூட அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு ஒரு நாளும் கேட்பான், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, எங்கள் அக்ரிமெண்ட்டே என்னென்னா ஒர்க் ஷாப் பண்ணணும், ஆர்எஸ் ரிஹர்ஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் லீன் அந்த லைன்ஸையாவது ரீட் பண்ணணும்ன்ட்டு. இதில் எதுவுமே நான் பண்ணலை, டைரெக்டாக வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷாட் போய் நின்றுட்டோம். ஸோ அவள் தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க நடிப்போமான்ட்டு. லிட்ரலி லைக் ஆக்டிங்கிறது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு எனக்கு நான் நடிக்கிறத பார்த்தா எனக்கு அந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் தான் ஞாபகம் வரும். ஒரு சின்ன பையனை பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு போலீஸ் கேட்டால் போட்டு போய் நிற்க வச்சுருவாங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில். அவனும் சிங்கம் படம் பார்த்துட்டு சூர்யா மாதிரி வரப்பாக வந்து நிற்பான். ஸோ அதே மாதிரி தான் என்ன இவங்க எல்லாருமே, நீ ஒரு லைஃப் கோச் லைஃப் கோச்னு ட்ரெஸ்லாம் மாட்டி விட்டுட்டு உட்கார வச்சாங்க. போயிட்டு போயிட்டு பேசுனாங்க, என்ன பேசுனே தெரியல எனக்கு. ஸோ லக்கிலி இட் வாஸ் ரியலி எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருந்தது. ஐ மீன் த ஹோல் ஜேர்னி நல்லா இருந்தது. ஸோ அண்ட் ஃபைனலி அதான் நான் ஹீரோன்னும் போது லைக் எனக்கு நிஜமாவே சீரியஸ்லி சொல்கிறேன்னா, ஒரு ஒரு படத்துக்கு ஹீரோ எவ்வளோ முக்கியம்னு எனக்கு இப்போ தான் புரியுது. முன்னாடி வந்து சுத்தமாக தெரியல, அவர் கேட்கும் போது நான் ரொம்ப சாதாரணம் ரொம்ப கேஷுவலாக ஹீரோ தானே ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டேன். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹீரோ வச்சு தான் இங்கே மொத்த கேமுமே இருக்குது. இவங்களுக்கு கதை கூட முக்கியம் இல்லை, ஆனால் ஹீரோ தான் முக்கியம். ஸோ பட் அப்படி ஏன்னா நான் நான் இது வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே கூட, ஐ மீன் நோ எக்ஸப்ஷன், எல்லாருக்கிட்டையும் நான் முதல்ல ஃபஸ்ட்டு சொன்ன உடனே நான் ஒரு ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கேட்ட முதல் கேள்வி ஹூஸ் த ஹீரோ. ஏன்னா அவங்க கதை இருக்கான்லாம் யாருமே கேட்கல, ஹீரோ யார், ஏன்னா ஹீரோ வச்சு தான் எல்லாம் போகுது. பட் சொன்னால் மாட்டிங்க, லாஸ்ட் வீக் சத்யம் தியேட்டர் பார்க் பண்ண வந்தவங்க இங்கே ஸ்டேஜ் செக் பண்ணுறதுக்கு வரும்போது அவங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க பார்க்கிங்கில், எல்லா க்வெஸ்டின்ஸும் கேட்பாங்க. ஸோ சொல்லிட்டு இருந்தோம் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு, என்ன படம்னாங்க, விஷமக்காரன், ஹீரோ யார் அப்படின்னாங்க. ஸோ நான் சொல்லலை, அப்போ நான் நான் தான் ஹீரோன்னு சொல்லலை, ஏதோ நியூ ஃபேஸுங்க அப்படின்னேன். ஸோ இப்போ ஓரமாக போய் பார்க் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் சத்யம் தியேட்டரில் பார்க் பண்ணணுன்னா கூட ஹீரோ தான் முக்கியம். ஸோ மொத்த கேமுமே ஹீரோ வச்சு தான் ஓடிட்டுருக்குங்க. ஐ மீன் தட்ஸ் அந்த லைட்டர் சைட், பட் இட் ஷுடன் பி. என்னோட சின்ன கருத்து என்னென்னா, ஹீரோ கேன் நெவர் பி பிகர் தென் அ ஸ்கிரிப்ட். ஐ மீன் கேன் மைட் பி நாட் நோ ரைட் வேர்ட், ஷுட் ஹீரோ ஷுட் நெவர் பி அ பிகர் அனோ கை தேன் அ ஸ்கிரிப்ட். ஏன்னா ஐ மீன் இது என்னோட கருத்துன்னு இல்லை, பட் இதெல்லாம் நான் சொன்னேன், இந்த பாலச்சந்தர், ஃபாசில், ஃபின்ச்சர். ஏன்னா டேவிட் ஃபின்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பென் ஆஃப்லக்கே அவ்வளோ டேக் பண்ண வச்சுருப்பான். ஸோ ஐம் சாரி பண்ணியிருப்பார், வீட்டில் பேசுகிற மாதிரி பேசிட்டேன், சாரி. எனிவே அது ஃபின்ச்சர் தெரிய போகிறது இல்லை. ஸோ ஏன்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ அவங்க தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஸோ அதான் அதனால் வந்து இப்போ பண்ணிட்ட ஹீரோவா, பட் நம்ம படத்தில் விஷமக்காரனில் பார்த்தீங்கன்னா நிஜமாவே பார்த்தீங்கன்னா நான் நிஜமாவே ஹீரோ கிடையாது. ஹீரோ பார்த்தீங்கன்னா தீஸ் டூ கேர்ள்ஸ், அவங்க தான் சீரியஸ்லி நான் ஐ மீன் இதுக்கு சொல்லலை. ஏன்னா இவங்க ஒரு ஒரு வாட்டி என்ன ஹீரோ ஹீரோன்னு சொல்லும் போதே நான் சொல்லுவேன், ஐயோ தயசி டைரக்ஷன் பண்ண சொல்லுங்கள், ஹீரோ சொல்ல வேண்டாங்க அப்படின்னு. ஏன்னா சீரியஸ்லி நான் வந்து ஸ்பேஸ் தான் ஃபில் பண்ணிப்பேனே தவிர, லைக் மொத்த பேலோடும் ட்ராக் பண்ணது அனிகா அண்ட் சைத்ரா, அவங்க தான் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ஐ மீன் டெஃபினெட்லி தேர் ஆர் அட்வஸ்ட்ஸ் அண்ட் நோ டேர்ன்ஸ் இந்த டெயில், பாருங்கள். ஸோ அதனால் அதான் நான் ஹீரோவாக கூட வந்து வரணுன்ட்டு பெரியதில்லை. பட் சொன்ன மாதிரி இதோட சீக்வல் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ விஷமக்காரனுக்கே ஒரு ஒரு ரெண்டு மூணு சீக்வல் ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து நான் ஐ மீன் நான் நடிக்கணுங்கிற பிளான்லாம் இது வரைக்கும் இல்லை, மேபி அடுத்த படம் டைரக்ட் பண்ணுறதோட ரெஸ்ட்ரிக் பண்ணுவேன் தான் நினைக்கிறேன். அதுவும் இது போகிற போக்கை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மற்றபடி
வேற ஒன்றும் இல்லை, லைக் தட்ஸ் இட், பெருசாக ஒன்றும் இல்லை, தான் இவ்வளோ தான் ஹீரோ ஜேர்னி அண்ட் லைஃப் ஜேர்னி. ஹீரோ சொன்னோன்னே முக்கியமாக சொல்லணும், எல்லாருமே வந்து நான் கதையை பண்ணுறேன்னு சொன்னோன்னே கேட்ட முதல் கேள்வி எத்தனை, யார் ஹீரோ அப்படின்னு. என் ஒய்ஃப் மட்டும்தான் கேட்டால் எத்தனை ஹீரோயின் அப்படின்னா, ஸோ அவளுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவள் மட்டும்தான் மற்றவங்க மாதிரி இல்லாமல் தனியாக டிஃப்ரெண்ட்டாக கேட்டால். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹர், ஷீ இஸ் அனோ, ஷி வாஸ் ரியலி மை சப்போர்ட். அவெல்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், பட் நல்லா வந்தது. பட் எவ்ரி ஒன், ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் திஸ் டீம் அண்ட் நோ எவ்ரி ஒன் ரியலி ஹெல்ப் மீ யூ நோ அலாட். இந்த டீம் இல்லைனா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் இன்னொரு விஷயம், நான் கொஞ்சம் பிளான் பண்ணுறது என்ன, நான் எங்கள் அம்மாவுக்கு பயந்து வளர்ந்த பையன்தான். ஸோ எங்கள் அம்மா தான் வந்து ஸ்ட்ரிக்ட்டு. அவங்களோட பேட்டர்ன் என்னென்னா, வி ஆல்வேஸ் என்ஷுர் லைக் தேர்ஸ் பீன் அட்லீஸ்ட் 50% ஒர்க் ஃபோர்ஸ் கம்ஸ் ஃப்ரம் விமன். ஸோ எந்த படத்துலேயும் 50%க்கு மேலே விமன் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நாங்களாம் எல்லாருமே சும்மா சைடில் வந்துட்டு தான் போவோம். அண்ட் ஆல் ஆல்சோ என்ஷுர் இன் த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இஃப் ஐ டூ, இஃப் அட் ஆல். ஸோ இட் பி ஒன்லி யூ நோ மோர் தென் 50% ஒர்க் ஃபோர்ஸ் ஃப்ரம் விமன். ஸோ அது ஒன்று. ஸோ ஐ கெஸ் தட்ஸ் இட். ஐ அதுக்கு மீறி கடைசியாக வந்து லாஸ்ட்டாக, ஐ மீன் ஆல்மோஸ்ட் டன் லிரிக்ஸும் நான் எழுதியிருக்கேன். ஐ மீன் அந்த மொத்த ஜேர்னிலே நான் என்ஜாய் பண்ணி பண்ணது லிரிக்ஸ் தான். ஸோ நீங்கள் கேளுங்க, கேட்டு சொல்லுங்க. மற்றபடி ஐ கெஸ் ஐம் ஆல் டன். தேங்க்யூ. வணக்கம். என்ன சொல்கிறது, ஆக்சுவலி நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் வரல, டைரெக்டாக வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் விஜய் வி த வி. ஃபஸ்ட் அவங்க எனக்கு நரேட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு கேட்கும் போது. அண்ட் அதனால தான் என்னை சூஸ் பண்ணாங்க அவங்க. கொஞ்சம் இந்த மாதிரி தான் இது, ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டெடெல்லாம் இல்லை இதில். ஆக்சுவலி நான் வில்லனாக லைட்டாக அந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் கோவமாக வில்லியாக அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எடிட்டிங் பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்காங்க என் கேரக்டர்ன்றது அவங்க தான் சொல்லணும். வெல், மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். இது வரைக்கும் அவங்க எனக்கு அனுப்பவே இல்லை, எனக்கு கேட்கவும் வைக்கலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே அங்கேயே பார்க்குறேன் எல்லோரும் உங்கள் கூட உட்காந்து. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் சச் எ வண்டர்ஃபுல் மியூசிக். அண்ட் உங்கள் டீம் சத்தியமாக எங்கேயோ போகும் நான் விஷ் பண்ணுறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் டு என்டையர் ஹனி ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஃபார் சூஸிங் மீ அண்ட் கிவிங் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நன்றி. அண்ட் மீடியாக்காரங்க அங்கே உட்காந்துருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ. தேங்க்ஸ். ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் எக்ஸைட்டட் டு பி ஹியர். அண்ட் ஆக்சுவலி என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பட் ஐ சா த மியூசிக் அண்ட் ஐ ஹாவ் டு சே த மியூசிக் இஸ் அமேசிங். ஐ மீன் நான் கேட்டல, சின்ன ஒரு பிட்டு தான் கேட்டேன், இன்றைக்கு தான் ஃபுல் பார்த்தேன். அண்ட் இட் இஸ் ரியலி குட் அண்ட் ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் தட். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் வி ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். அவர் தான் சொன்னேன் வீனு தான் கூப்பிடணும்னு, பிகாஸ் நிறைய விஜய் இருக்காங்க. ஸோ வீனை சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். அண்ட் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் சைத்ரா, வி, த ஹோல் டீம், எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தேன். ஸ்பெஷலி இந்த ஸ்கிரிப்ட் இஸ் லைக் தட், பேஸ்ட் ஆன் மேனிப்புலேஷன், ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஸோ வென் ஐ காட் இட் அண்ட் ஸ்பெஷலி மை ரோல், அது கிடைச்சப்போ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் லைக் ஹாப்பி கி, பிகாஸ் இட்ஸ் அ வெரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல். அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி கி ஐ காட் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் செலக்டிங் மீ. அண்ட் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச். எவ்ரி ஒன், த ஹோல் மீடியா, எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இட்ஸ் பின் அ ப்ளெஷர். அண்ட் தட்ஸ் இட், தேங்க்யூ ஸோ மச். ஆளாளுக்கு மாற்றி மாற்றி பேச என்ன டைலாக் பேசுறது எனக்கே தெரியல. நான் இப்போ தான் அனிருத்தை வச்சு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் பேசலான்னு பார்த்தேன் இவரை வச்சுட்டு. ஸோ அதையும் இவங்க பேசிட்டாங்க. ஓப்பனிங்கில் இங்கே வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல டைலாக் பேசுகிறான், அதை அவர் ஃபஸ்ட்டு பேசிட்டாரு. சரி, மிச்ச மீதியை மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய படங்களே வந்து தியேட்டருக்கு வர யோசிக்கும் போது இந்த மாதிரி ஃப்ரெஷ் டீம் வந்து தியேட்டருக்கு வருது அப்படின்றதே ரொம்ப பெரிய ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக தியேட்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இவங்களமாக ஆட்கள் வந்து இது இனிஷியல் எடுக்கிறது, இது பெரிய படங்களுக்கும் பெரிய இதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பெரிய கங்க்ராட்ஸ் டீம், நீங்கள் தியேட்டருக்கு இதை கொண்டு வரணும்னு நினச்சது. உங்கள் ப்ரொடியூசருக்கும் சரி, ப்ரொடியூசரு சார் அது எங்கே இருந்தாலும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ், நீங்கள் நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க. ப்ளஸ் வந்துட்டு இன் ஜென்ரல் தட்டிடுங்க, ப்ரொடியூசர் கிளப் தட்டலாம் அட்லீஸ்ட். நான் பார்த்துட்டு ஜென்ரலாக இந்த மாதிரி புது படங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கதையை வந்துட்டு மைய கருத்து எடுத்து நல்ல ஒரு லைன் கிடச்சிருக்கு. ஸோ அந்த லைனை நம்ம வந்துட்டு எப்படியாச்சும் பெருசாக ப்ரெசென்ட் பண்ணணுமே மட்டும் கான்செப்ட் பண்ணிவிட்டு, மியூசிக்கெல்லாம் பெருசாக ஒரு அவ்வளோக்கா பெருசாக யாரும் கான்செப்ட் பண்ண மாட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் இன் ஜென்ரலில்.
பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக்கே பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. நான் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் நான் வந்து பார்த்தேன், அந்த மூணு பாட்டு நான் அப்படியே வா என்னடா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ மியூசிக்கே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக படம் வேறு லெவலில் இருக்கும் நான் நம்ப நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆதித்யா அண்ட் டீம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, நிஜமாக வேறு லெவலில் மியூசிக் இருந்துச்சு. ஸோ அனிருத் மாதிரியே இருக்கீங்க, காப்பில அடிக்கலாம் நானே யோசிச்சேன் சொந்தமாக, ஆக்சுவலாக உண்மையிலுமே அனிருத் மாதிரியே இருக்கிறீங்க, வாய்ஸ் கூட அதே மாதிரி இருக்குது. ஸோ ஒரு அடுத்த ராக் ஸ்டார்க்கு ஒரு காம்படிஷன் நீங்கள் வருவீங்க. ஸோ என்டையர் டீமுக்கும் ஆல் த பெஸ்ட். நான் டெஃபினட்டாக படத்தை ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ அப்படியே ஹீரோ சார் கூட ஹீரோயின் சார் கூட உட்காந்து படத்தை பார்த்துட்டு அதே ரிவ்யூ சொல்கிறேன். டெஃபினட்டாக நல்லா இருக்கும்ன்ற கான்ஃபிடன்ட் இந்த பாட்டை பார்த்தோன்னே வந்துருச்சு. ஸோ எல்லாருமே தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் தேட்டர்ஸாக, இது வந்து ஒரு 100 நாளைக்கு 100 தேட்டரில் சாரி நான் நிறைய தேட்டரில் 100 நாள் ஓடணும் வேடிக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம், தேங்க்யூ ஃபார் ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் தி டீம். வீதி வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி ஒரு மேனிபுலேஷன் பற்றின படம்ட்டு. எனக்கு மேனிபுலேஷன் தான் என்னென்னே தெரியாதப்போ, பட் இப்போ ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த படம் எடிட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷமக்காரன் இருக்காங்க, அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த இதோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு ஒரு இங்கிலீஷ் பேட்டர்ன் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எடிட்டிங்லேயுமே அதே மாதிரி தான் கட் பண்ண சொல்லியிருந்தாங்க. டேரக்டர் எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்புறம் ஆக்சுவலாக ட்ரெய்லர் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கு கவின் ஆதித்யா செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பிஜிஎம்மு. எனக்கு கேட்ட உடனே அப்படியே லாக் பண்ணியாச்சு அந்த மியூசிக்கை, எந்த ஒரு கரெக்ஷனும் கிடையாது. ஃபஸ்ட்டு கட் பண்ணோம், அதுவே டேரக்டர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, என் வேலையும் மிச்சப்படுத்திட்டாங்க போதுன்னு. அந்த ட்ரெய்லர் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிரும். ஆக்சுவலாக இந்த படம் நாங்கள் ஓடிடி பிளான் பண்ணோம், அப்புறம் ப்ரொடியூசர்ஸ்லாம் அவுட் பார்த்துட்டு ரொம்ப நல்லா வருது நம்ம தேட்டரே பிளான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃபிப்ரில் நாங்கள் தேட்டரில் இறங்குறோம். கண்டிப்பாக ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லோரும் உங்களோட சப்போர்ட் தேவை. அண்ட் தேங்க்ஸ் இங்கே வந்த எல்லாத்துக்கும். பெரிய படத்துக்கு தான் போகணும்னு கிடையாது, எங்களோட டீமையும் நம்பி எங்களுக்குன்னு. ஆக்சுவலி வார்ம் வெல்கம் டு எவ்ரி ஒன் ஹியர். ஸ்டேஜஸ்லாம் பொதுவாக பேச மாட்டேன், யாருமே யார் பேசினாலுமே தூங்கிடுவேன் நான் 5 நிமிஷத்தில். என்னையே நிற்க வச்சிங்க இங்கே. அண்ட் ஐ லைக் டு தேங்க் வி அண்ட் ஹனி ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஃபார் யூனோ பேக்கிங் மீ அண்ட் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அனிகா மேம் அண்ட் சைத்ரா மேம் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து தான் ஆர்ஆர் ஸ்கோர் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஐடியாஸ் வந்தது. வியை மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க, அவர் வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும். அந்த மீன் அந்த தீம் சாங் கேட்டீங்க, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ லவ் இட் அண்ட் ஆதித்யா வில் கண்டினியூ. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் மீடியா பீப்புள் அண்ட் கேமரா பர்சன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் தேங்க்ஃபுல் நோட். ஏன்னா இதை வந்து மதிச்சு இங்கே வந்து இந்த மாதிரி இந்த ஷோக்கெலாம் நீங்கள் தான் வந்து யூ ஹேவ் கிவிங் சப்போர்ட். அண்ட் எல்லாத்துக்கும் முன்னாடி நான் மைசெல்ஃப் அண்ட் கவின், அதுக்கப்புறம் வி அண்ட் டீம், நாங்களாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க் ஃப்ளோ அதெல்லாம் நம்பி இவ்வளோ பெரிய படத்தை இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை எங்கள் ரெண்டு பேரையும் நம்பி கொடுத்ததுக்கு முதல்ல தேங்க்யூ வி. ஸோ ரொம்ப பெரிய தைரியம் வேணும் அதுக்கு. ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் டன் ஜஸ்டிஸ். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் வந்து இப்போ என்னென்னா இந்த ஆர்ஆர்லேயும் நீங்கள் சாங்ஸ் கேட்டிங்க, அதில் ஒரு வர அந்த மியூசிக், இதுக்கு பின்னாடி இருக்கிற மியூசிஷியன்ஸ் அவங்க பேரை நான் சொல்லியானும். ஸ்டார்டிங் வித் த ஃப்ளூட் ஆர்டிஸ்ட் ஆஷிஷ், அப்படியே பூந்து விளையாடிருக்காரு. சொன்ன நேரத்துக்குலாம் ரெக்கார்டிங் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் எல்லாமே மைண்ட் ப்ளோயிங். அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் வந்து என்னோட கசின் சர்வஜித் கிருஷ்ணா, அவர் வந்து கஞ்சிரா அண்ட் தபலா வாசிந்தார் மெலடி ட்ராக்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கெவின் ப்ரூனோ, ஹி வாஸ் ஆன் வயலன்ஸ். அண்ட் இதுக்கப்புறமா ரெண்டு சிங்கர்ஸ், சிங்கர்ஸ் யாருன்னா ஜனனி ராஜன், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அவங்களோட பியூட்டிஃபுல் வாய்ஸ். அண்ட் மேல் வோக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாசுதேவ் கிருஷ்ணன், ஹீஸ் அ சன் ஆஃப் உன்னிகிருஷ்ணன் சார். இதுக்கு முன்னாடி சந்தானமோட ஃபிலிமில் சாங் பாடியிருக்காரு, அதுக்கப்புறம் எங்களோட ஃபிலிமில் டெபியூ ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறதுனால வி ஆர் ஸோ ஹாப்பி. அவரால் இன்னைக்கு கொஞ்சம் வர முடியலை. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து சன்கிருத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிட்டார் ப்ளே பண்ணியிருக்காரு ஃபிலிம்லேயும் சரி சாங்ஸ்லேயும் சரி. அண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் பீங் ஹியர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வெல் விஷர்ஸ், ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ், மை மாம் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எவ்ரி ஒன். அண்ட் மறந்துட்டேன், சைத்ரா அண்ட் அனிகா, நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணும் போது லைக்
அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடுறதுக்கு முன்னாடி, அந்த ஃபீல் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க அந்த சைத்ரா மேம்லாம் வந்து அந்த கோபமான அந்த டைலாக்ஸ்லாம் பயங்கரமாக பின்னிருக்காங்க. அண்ட் அனிகா மேம் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே விளையாடிருக்காங்க, அந்த கண்ணிலே விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே டூ பில்லர்ஸ் இந்த ஃபிலிம். அண்ட் வி அவர் நடிப்பை நீங்கள் தியேட்டரில் பார்ப்பீங்க. தேங்க்யூ. Thanks to the press and media, we'll be here. Thank you. Thank you so much. First of all, ellarku vanakkam. நானு ஆதித்யா அண்ட் கவின், மியூசிக் டைரக்டர். நாங்கள் ஒரு 3 வருஷமாக ஜேர்னி, எங்களோட ஜேர்னி கன்னியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஜாலியாக ஒரு ஒரு சாங்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி பண்ண. எதுவுமே இந்த படத்துக்குன்னு ஒரு சாங் வேணும் அப்படின்லாம் பண்ணலை. இட் ஹேப்பன்ஸ் அண்ட் இட் நீட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு த வி டைரக்டர் வி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அவரும் ஒரு லிரிசிஸ்டாக பண்ணியிருக்காரு, அவர் நானும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்யூ டு த ஓவரால் த டீம். ரெண்டு ஹீரோயின்ஸ் ஒரு ரீல் பார்த்தேன், சூப்பராக நேச்சுரலாக பண்ணியிருந்தீங்க. அண்டு சாங்ஸுக்கு, ஒவ்வொரு சாங்ஸுக்கு பின்னாடி இருக்கிற மியூசிஷியன் அண்ட் பர்கசன்ஸ் அண்ட் சிங்கர் ஜேனி சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் வாசுதேவ் கிருஷ்ணா சூப்பராக பாடியிருந்தார். அண்டு சாங் பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லி ஆகும், மெலடி ட்ராக் கேட்டிருப்பீங்க, லைவ் கேட்டிருப்பீங்க. அது வந்து எப்படின்னா, இது இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெலோட்ராமா, ஒரு வாட் இஸ் லவ் அண்ட் டிஃபைன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஒரு சாங்கில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கென்று நீயும், உயிர் உனக்கென்று நானும், வாழ்வதை விரும்பி வாழ்ந்தால் வரமாய் ஆகும் அப்படிங்கிறது. இது சிம்பிளாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு விரும்பியிருந்தேன். தென் இன்னொன்று சொல்லி ஆகணும், இன்னொரு ஈடிஎம் ட்ராக் கடைசி அவனு கேட்டிருப்பீங்க, அது நானும் விஜய் உன பிளான் பண்ணி பண்ணியிருந்தேன். எப்படின்னா, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணோம், சேம் லிரிக் வித் த டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு. அது சாங்கில் வரலை, நீங்கள் மூவியோட பார்ப்பீங்க. எப்படின்னா, ஜாலியான ஒரு ட்ராக்லேயும் அந்த லைன்ஸ் வந்து கன்னியூ ஆகும், அண்ட் சேட் ட்ராக்லேயும் கன்னியூ ஆகும். பட் ரெண்டு லைன்ஸில் வந்து ஒரு சேம் 2 லைன்ஸ் பட் 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆதித்யா அண்ட் கவின். நைட் 2 மணிக்கு தான் நாங்கள்லாம் சாங்ஸ் பண்ணுவோம் மேக்ஸிமம், நாங்கள் நைட் பண்ணுறது தான், ஐ மீன் நைட் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் மை ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்டு டீம் பி அண்டு ஓவரால் த விஷமக்காரன் டீம், நீங்கள்லாம் நான் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மெயின் தேங்க்ஸ் வந்து அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்டு மீடியா பீப்புள்ஸ், தேங்க்ஸ், தேங்க்ஸ் அ லாட். அண்ட் தேங்க்யூ, யூ டன் அ குட் ஜாப். யா, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஆன் ஸ்டேஜ், பட் எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ பண்ணுறேன். என்னை இங்கே மேலே கூப்பிட போகிறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது, அதுக்கு மேலே பேச வேற வைக்க வர்றாரு. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் விஜய். வீட்டில் வந்து கவனிச்சுக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் எவ்ரிபடிஸ் நாலேஜ், ஐ மெட் விஜய் அபவுட் லெஸ் தென் 1 இயர் அகோ வென் மை ஃப்ரெண்ட் ஆனந்த் ப்ராட் ஹிம் டு மீ. வி வர் டிஸ்கஸிங் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தட் வி ஆர் ஒர்க்கிங் வித் டுகெதர் ஆன் திஸ் with the film as a platform involved. We are working on an app. He will tell you about it later. I would also like to say that this is the first time I am physically meeting Vijay. We have only met on Zoom and Google Meets so far. I initially saw his short films and I told him, your films are very slick. Romba nalla pandringa, tight ah irukku neenga pandradhala. Work, just importantly, work on your storytelling, which is very important. And when I'm seeing the trailers and the music here, it looks even more spectacular. I just hope this goes on to become a very, very successful film for Vijay and the lovely heroines of this film. Yes, thank you very much for inviting me here. All the very best. Look forward to big, loaded and full houseful shows for the film. Yeah, Jagannath, and this is Kavin here. விஷமக்காரன் ஃபிலிமில் நாங்கள் தான் மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிலிமில் ஆக்சுவலி மொத்தம் 4 சாங்ஸ் இருக்குது, அண்ட் 4 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஃபிலிமில் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே கூட இருந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வி பற்றி சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களை நம்பி இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ அண்ட் ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே இன்னும் நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஐ வில் ஹேண்ட் ஓவர் டு கவின் நவ். அண்ட் ஆக்சுவலி அதான் 4 சாங் பற்றி சொன்னார், எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ஒன்றுமே ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து பிடிக்கும். அண்ட் மெலோடி சாங்கில் பார்த்தீங்கன்னா உனிகிருஷ்ண சார் சன் பாடியிருக்காரு, அண்டு ஜனேன் ராஜன் பாடியிருக்காங்க, ரெண்டு பேருமே செம்மையாக பாடியிருக்காங்க.
அண்ட் அதுதான் ஒரு டியூட் சாங் நினைக்கிறேன், ஒரு சிங்கிள். அண்ட் இடிஎம் வந்து அந்த சாங் வந்து நாங்கள் ஆக்சுவலி பிளானே பண்ணல, சடனாக அந்த லாஸ்ட் மினிட்ல தான் நாங்கள் இது பண்ணோம். அண்ட் அது வந்து நான் அதுதான் எங்களோட ஃபேவரட் ட்ராக் ஆஃப் த ஆல்பம். ஹாய், ஐம் அனிகா விக்ரமன். வி ஆர் அட் த ஆடியோ லான்ச் ஆஃப் விஷ்மகாரன். அண்ட் இந்த மூவி பற்றி சொன்னால், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கான்செப்ட் ஆஃப் மேனிப்புலேஷன். ஸோ அதுதான் இதோட மேஜர் சப்ஜெக்ட். வேற என்ன சொல்றது, என்னோட கேரக்டர் பத்தி சொன்னா, அவரோட பேரு ஐகிரி. ஸோ ரொம்ப தனிமையில் இருப்பேன், லைக் யார்கிட்ட அவ்வளோ பேச மாட்டேன், ஒரு ஆளை ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டம் இருப்பேன், லைக் ஃபார் ஹர் ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பேன். பட் எப்படி அவர் அக்னியை மீட் பண்ணி, ஹவு ஷீ ஃபால்ஸ் இன் லவ் வித் அக்னி, பின் எப்படி மேனிப்புலேஷன் நடக்குது, அதுதான் இதோட மெயின் சப்ஜெக்ட். எல்லாருக்குமே இது ரிலேட் பண்ண முடியும், பிகாஸ் சப்ஜெக்ட் இஸ் லைக் தட். இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் இன் த ஃபில்ம், ஐ எம் வெரி ஹாப்பி. நல்லா இருந்தேன் ஆக்சுவலி. ஃபஸ்ட்டு நான் நியூ டீம்னு கேட்கும் போது, நான் என்னோடய லாஸ்ட் படம் நான் சர்குணம் சார் கூட தான் பண்ணேன், விமலோட ப்ராஜெக்ட். ஸோ எனக்கு ஒரு மைண்டில் இருந்தேன் கே ஐ ஹாவ் டு கோ ஃபார் லைக் சம்திங் பிகர் ஆர் அந்த மாதிரி மைண்டில் இருந்தேன். பட் கொரோனாக்கு அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்தேன். ஸோ ஐ வாஸ் சரி சும்மா பண்ணலான்னு நினச்சேன். பட் ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி, கி நான் ரொம்ப லக்கியாக இருக்கேன் ஆக்சுவலி இந்த ஒரு கேரக்டர் எனக்கு கிடைச்சதுக்கு. ஸோ த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் வெரி நைஸ். நியூ டீம் இருந்தால் கூட everybody was very hard working and the whole crew, and I had lot of fun because enakku nalla scope irundhathu performance ku. So I was very happy. Director oda peru Vijay, he is only the actor in the movie, he is only the script writer, but avaru romba like teliva irpa, like he is very hard working, he knows, you know, romba talent irukku scripting la especially. And he knows, அவருக்கு தெரியும் என்ன வேணும் இந்த சப்ஜெக்டில், அது கரெக்டாக பண்ணியிருக்கு. ஐ வாஸ் ஹாப்பி ஒர்க்கிங் வித். எக்ஸ்பீரியன்ஸ் இதில் என்ன இருந்தேன், எல்லாமே மெமரபிள் தான் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் ஒரு நைட் ஷாட் இருந்தேன் நமக்கு, இட் வாஸ் 6 minutes லாங், 6 or 7 minutes, ஏன்னா ஒரு ரெக்கார்டு மாதிரி தான் இருந்தேன், ஒரே ஒரு ஷாட்டு, ஐ திங்க் 6 to 7 minutes எடுத்தேன். ஸோ லைக் தட் வாஸ் குட் ஆக்சுவலி. ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் we just took it. So that scene was very memorable enak and the short